குறிப்பா அதுல வந்து ரோலக்ஸ் கத்தி இருக்கு. ரோலக்ஸ் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிறப்போ லியோ வந்து அவரை காப்பாத்துறாரா, ரோலக்ஸ்க்கு அண்ணனா லியோ, அதுக்காக இறங்கி அதுக்கு சம்பவம் பண்ற ஒரு கேரக்டரா விஜய். அது ஒரு இதில் வந்து கோல்டாகவும் இன்னொரு இதில் வந்து சிகப்பாகவும் வந்துகிட்டு இருக்கு. லியோ இன்னொரு கேரக்டர் பார்த்திபன். அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது, சக்கர நாற்காலிலேயே இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து எப்படியாவது தன்னுடைய முதல் படத்தை ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு அந்த ரிலீஸுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க. அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாது, அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. அப்புறம் மீண்டு வராரு. திரையரங்கில் வந்து இந்த இன்ட்ரோ சமயத்துல கேன்டீன் காரங்கெல்லாம் வந்து யாரும் எழுந்து வந்து எதுவும் வாங்க மாட்டேன் பொருளை நிகழ்ச்சியில நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சோ அதே மாதிரி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட செய்யார் பாலு சார் இருக்காங்க. சோ வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து டூம் டு டூ டூங்கிற மாதிரி தளபதியோட பாட்டு வைப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் தளபதி க்வெஸ்சன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாகவே இருக்க போகுது. ஸோ லியோ படத்தில் வந்து விஜய் சாருங்க டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதில் வந்து ஒன்று ஐஸில் இருக்காரு, இன்னொன்று ஃபயரில் இருக்காரு. ஸோ இதில் யார் வந்து லியோவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் என்னோடய ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு ஒரு டூயல் ரோல் அல்லது வந்து ஒரே ஆள் ரெண்டு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சமீப காலமான அப்டேட்டில் வந்து ரெண்டு விதமான, ஒரு ஃபயர்னா ஒரு வாட்டர், இப்படி அந்த காயினே பார்த்தீங்கன்னா அந்த லியோ காயின் வருது இல்லைங்களா சிம்பிள், அது ஒரு இதில் வந்து கோல்டாகவும் இன்னொரு இதில் வந்து சிகப்பாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. லியோ இன்னொரு கேரக்டர் பார்த்திபன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து. ஏன்னா இதை வந்து தொடர்ச்சியாக அப்டேட் கொடுத்து ஆடியன்ஸை இல்லைனா ஃபேன்ஸை வந்து பெரிய வைப்லேயே வச்சுருக்கணும்னு ஒரு முடிவோடையே லோகேஷ் கனகராஜ் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக அந்த நான் ரெடி பாட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாடலுடைய ஈட்டு, அதை தாண்டி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் எகிரிக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான், விஜய் தான். மேபி இந்த ரெண்டு கேரக்டராக இருக்கும் பொழுது யார் அதை லியோவாக பண்ண போகிறாங்க, யார் வந்து பார்த்திபனாக பண்ண போகிறாங்கன்றது தெரியல. மேபி லியோ அப்படின்ற அந்த வார்த்தை அந்த கேட்கும்போது ஒரு சிங்கம் அப்படின்னு அடையாளம் அப்படின்னும் போது அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற விஜய்யுடைய கெட்டப்பு, அந்த தலை ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடரி சிங்கம் இது மாதிரி. நீங்கள் சமீபத்தில் வந்து அந்த சாங்கு அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் இல்லை. ஒரு சமயம் அவர் லியோவாகவும் இவர் பார்த்திபனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அந்த இன்டர்வல் பிளாக் பற்றி. இல்லை, நமக்கு வந்து படம் வந்து முழுசாக ஒன்றும் இது வரைக்கும் அவங்க தரப்புலேருந்து கதையே சொல்லலை. மேபி எதை வச்சு இந்த இன்டர்வல் பிளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து சமீபமாக டாக்ல இருக்குது அப்படின்னா இந்த பாடல் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு ஓப்பனிங் சாங் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஓப்பனிங் சாங்கில் வந்து இத்தனை கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து சஞ்சய் தத் வந்து எதிர்கோஷ்டியா அல்லது வந்து விஜய்க்கு எதிரான மிகப்பெரிய வில்லனா, ஏன்னா பாலிவுட்டில் சஞ்சய் தத்தினுடைய அந்த பவர் என்னன்னு தெரியும். அவர் நடித்துள்ள படங்கள் அதை தாண்டி சவுத் இண்டியன் மூவிக்கு இப்போ தான் அவர் வந்திருக்காரு. இது ரெண்டாவது படம் கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் 2 முதல் படம், அந்த கேஜிஎஃப் 2 வெற்றி தான் அவர் வந்து இந்த சவுத் இண்டியன் ரசிகர்கள் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு. அவர் பாலிவுட்டில் சஞ்சு சஞ்சுன்னு எப்படி இது பண்ணியிருக்காங்களோ இங்கேயும் நம்மளை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படத்தில் நடிப்பான்ட்டு முடிவு பண்ணும்போது தான் லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை சொன்னது. லோகேஷ் சொன்ன விதம் எனக்கு அவ்வளோ அந்த நரேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி நான் காஷ்மீரில் வந்து சஞ்சய் தத் வந்தபோது இவர் விஜய் போய் நம்ம அவர் இருக்கிற ஹோட்டலில் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணப்போ அவர் இல்லை நான் விஜய் இருக்கிற இடத்துக்கு தான் வருவேன்னு சொல்லி வந்தது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சஞ்சய் தத் சாரே ஸ்ட்ரைட்டா வந்து மீட் பண்ணாங்க, இந்த செட்டுக்குள்ள வந்து மீட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து அங்க ஆதித்யராம் ஸ்டுடியோல வந்து சஞ்சய் தத் விஜய் சம்பந்தமான காம்பினேஷன்லாம் எடுக்கும்பொழுது விஜய கூட அந்த டீம்ல லோகேஷ் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாராம்.
அவர் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் பாலிவுட்லாம் நம்மளாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து 7 மணிக்கு எடுப்பாங்க, நம்மள பாலிவுட்ல வந்து 10-11 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கே வருவாங்க. அதனால் அப்படி ஒரு சப்போஸ் வந்தார்னா அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. சீனியர் ஆக்டரு அங்கே வந்து, ஏன்னா வந்து சஞ்சய் தத்துடைய சினிமா பின்னாடியே வந்து அப்பா அம்மா வந்து மிகப்பெரிய திரை ஆளுமைகள் இந்தியாவில் வந்து, சுனில் தத்து, நர்கீஸ் மதர் இந்தியான ஒரு படம் வந்து இன்றைக்கும் வந்து இந்திய சினிமாவுடைய அடையாளம். ஏன்னா அம்மா மீது ஒரு பெரிய பாசம் கொண்டவர் வந்து சஞ்சய் தத்து. சஞ்சய் தத்துடைய இது சொல்லணும்னா அப்படி தான் கொண்டு போனோம். அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்த ஒருத்தர் வந்து ஈரவா 1981 வந்து ராக்கின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது, சக்கர நாற்காலிலேயே இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து எப்படியாவது தன்னுடைய முதல் படத்தை குழந்தை நட்சத்திரமாக ரெண்டு படம் நடிச்சிருந்தாலும் ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு அந்த ரிலீஸுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க. அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாது, அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. அப்புறம் மீண்டு வராரு. இந்தியில் பாலிவுட்டில் அத்தனை கேரக்டரும் இந்த வில்லன், ஹீரோ, குணச்சந்திர நடிகர், நம்ம இது வசூல்ராஜா எம்பிபிஎஸ் வந்து முன்னாபாய் எம்பிபிஎஸ்லாம் எவர்கிரீன் மூவி எல்லாம் இந்தியில் இப்படி இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம படத்துக்கு நடிக்கிறாரு. அதனால் அவரை வந்து நல்லா பார்த்துங்கன்னு விஜயோடைய ஒரு கண்டிஷன். அதையும் தாண்டி விஜய் சஞ்சய் தத்துக்கான அந்த பாண்டிங்லாம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி பார்த்து நிகழ்ந்துருக்காங்க. ஆனால் தான் ஆரம்பத்தில் வந்து இவர் என்ன மாதிரியான எந்த கேரக்டர் இவர் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தப்போ இந்த பாட்டு வந்து ஒரு சமயம் விஜய் கேங்கில் சஞ்சய் தத்து இருக்காரா, விஜயோட அப்பாவா, இதை தவிர பார்த்தீங்கன்னா அர்ஜுன், மடோனா, செபஸ்டியன்லாம் அதில் ஆடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சில காட்சிகள் மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. அதனால் இந்த பாடல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ட்ரோல் பிளாக்காக தான் இருக்கக்கூடும். எப்படின்னா வந்து லியோ, லியோன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அந்த லியோ வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவரை வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிலையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேரும் வந்து தொந்தரவு பண்ணுறான், அவனை போட்டு தள்ளுறாரு. மீடியாக்களை பரபரப்பாக வர்றாரு, அதை பார்க்குறானுங்க. பார்த்துட்டு ஒரு லியோ வந்து நம்ம பழைய கை தான், நீ இந்த இடத்துல இருக்கிற பழைய லியோ, நீ வரணும் வா எங்கள் ஏரியாவுக்கு வா வரணும் அப்படின்வா. அப்படியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அண்ணா நான் ரெடி அப்படின்ற அளவுக்கு வந்து மரபா அப்படின்ட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக்காக அந்த பாடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் தான் இன்ட்ரோல் பிளாக் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து மாஸ் ஹீரோக்கள் படத்தில் ஒரு ஓப்பனிங்கும் இன்ட்ரோல் பிளாக் வந்து தெரிக்கிறாம இருக்கும். அது விஜய் படத்தில் சொல்லவே தேவையில்லை. பாட்டில் பார்க்கும்போது மன்சூர் அலிகான் சார், சஞ்சய் தத் சார் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்க, அந்த ரிவீலுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல மேக்ஸிமம். மறுபடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மன்சூர் அலிகான் ஆரம்பத்துலேருந்து லோகேஷ் கனகராஜோடைய பழைய சினிமா வாழ்க்கையிலேருந்து எனக்கு பிடித்தமான ஒரு நடிகர்ல வந்து கமல் சாருக்கு அடுத்து மன்சூர் அலிகான் பிடிக்கும். ஏன்னா அவர் நார்மலாக ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ இவர் சொன்னதுக்கு அப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து லியோவில் என்ன கேரக்டரில் அவர் பண்ணுறாருன்னு கூட தெரியாமல் இருந்தப்போ ஒரு சில விழாக்கள்லாம் வந்து இந்த சினிமா விழாக்கள்லாம் மன்சூர் அலிகான் அப்போ எல்லாம் பைட்ஸ்லாம் எடுக்கும்போது என்னென்னா எனக்கே ஒன்றும் தெரியலைங்க, எப்போ அவர் கூப்பிடுவாருன்னு தெரியல, தம்பி லோகேஷ் வந்து ஒரு 15 நாள் கால்ஷீட் வாங்கி வச்சுருக்காரு, என்ன கேரக்டர் எதுன்னே தெரியாதுன்னு சொல்லி அப்படியே நடுவே போயிட்டாரு. நாம் கூட வந்து விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய கொடூரமான வில்லனாலாம் கூட இருப்பாருன்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் உட்காந்துட்டு நல்லா கரிசோர் வச்சு தலைவாடை எல்லாம் கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்க எல்லாம் வந்து ஒரு கேங்கு, எதிர் கேங்கு யார் அப்படின்னு தான் இப்போ பெரிய சஸ்பென்ஸ் லியோவில். குறிப்பாக வந்து எப்படி வந்து மன்சூர் அலிகானுடைய ரசிகராக அவர் பார்த்தாரோ அதற்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக தான் பண்ணியிருப்பார், இல்லை கொண்டாட்டமான ஒரு கேரக்டரை வந்து லோகேஷ் அதில் செஞ்சுருப்பார்னு நினைக்கிறேன். நான் வெடிப்பொருள் ஸ்மக்லிங் கேங் அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ஒருவேளை வந்து இதில் கேங் லீடராக இருப்பாரா தளபதி? ஏன்னா அர்ஜுன் சார் ஒரு பக்கம் வந்து கேங்காக இருந்தாங்க இன்னொரு பக்கம். ஸோ வந்து அதை பற்றி சொல்லுங்கள். அவர் தான் தளபதி தான் லீடராக அந்த பாட்டிலே ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்கட்டோடு ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே வந்து கிங்கு, ஒரு கிங்கு இவர், இன்னொரு கிங்கு யாரு அப்படின்னு வந்து ஏன்னா டீகோட் பண்ணுறது வந்து அப்படிதான் நம்ம பண்ணோம். அடுத்து வந்து தளபதி விஜய்னு வர டைட்டில் கார்டுக்கு மேலே லியோ சிங்கத்தோடைய சிம்பிள் இருக்கு, அது அப்படியே வந்து வரும்போது ஒரு டேபிளில் கத்தி கபடா, குறிப்பாக அதில் வந்து ரோலக்ஸ் கத்தி இருக்கு, அதை கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த ரோலக்ஸ் கத்தி இருக்கு தான் வந்து தெல் கொடுக்கு சிங்கத்தை சிண்டாதடா அப்படின்னு அந்த வார்த்தைக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ஒரு சமயம் உள்ளே வராரா, எல்சியூக்குள்ளது வருதா, ரோலக்ஸ் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறப்போ லியோ வந்து அவரை காப்பாத்துறாரா, ரோலக்ஸ்க்கு அண்ணனா லியோ, ரோலக்ஸ் தம்பியா, இந்த மாதிரியான கொஸ்டின், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லியோ சம்மந்தமாக இன்னும் அது ட்ரெண்டிங் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது, விவாதமாகவே மாறிக்கிட்டு இருக்குது. ராத்திரியில் ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய அளவில் வந்து பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. திரும்பவும் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா
இது ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படின்னா லோகேஷ் கனகராஜுக்கு முந்தைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த குக்கேன், அப்புறம் வந்து பிரியாணி, போதை, இது எல்லாம் கொண்டு வந்துடுறாரு. இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு ஆட்டுறாரு. அந்த போஸ்டர் வந்தப்பவே கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதுவும் குறிப்பிட்டு ஒருத்தர்கிட்ட இருந்தால் எதிர்ப்பு வந்தது. அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் வந்து அந்த சர்க்கார் படத்துலேருந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு அவர், இது வேணாங்க. ஏன்னா சிகரெட் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு எதிரான பிரச்சாரம் வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம். உங்களை மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோக்கள் அதை கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா அது இன்னும் ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும், அது வேணாம்னு சொல்லியிருந்தார். ஆனால் சாங்கிலேயே அதை ஆடுறாரு. அப்புறமா பத்தில் பத்தில் பாட்டிலில் பத்தில் அண்டா நீ கொண்டாடான்ட்டு சரக்கு பற்றியும் கேட்டிருக்காரு. ஒருவேளை அந்த பாடலுடைய கடைசி வரியில் ஏதாவது நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு வரி போட்டு ஒரு 10 வரி போட்டு இந்த பாடலை முடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லைனா முழு படம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த போதைக்கு எதிரான படமாக கூட இருக்கலாம். அதுக்காக இறங்கி அதுக்கு சம்பவம் பண்ணுற ஒரு கேரக்டராக விஜய் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம எதையும் பேச முடியாது. ஏன்னா போக்கிரியில கூட அந்த மாதிரி தானே பண்ணியிருப்பாரு. அவரே வில்லனா இறங்கிட்டு அதுக்கப்புறம் தானே அந்த மாதிரி. பாட்டுல வந்து ஒரு போஸ்டர் இருந்தது. அந்த போஸ்டர்ல வந்து தாசன் கோ அப்படின்னு சொல்லி இருந்தது. ஒருவேளை அது தளபதி பெயரா அதுல தாஸ்ங்கிறது? அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதை டீகோட் பண்றோம். அது என்ன சொல்றாங்கன்னா அர்ஜுன் தாஸ் மறுபடியும் உள்ள வராரு, அதை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா வந்து திரும்ப வந்து மாஸ்டர் வந்து இதுல கொண்டு வராங்க அப்படின்ட்டு தோணுது. வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல விட்டாங்களே போஸ்டர், ஆவேசமாக அந்த ஒரு சுத்தி எடுத்து அடிக்கிற மாதிரி அந்த போஸ்டர் நிறைய டீகோட் ஆயிருந்தது. வழக்கமாக ஒரு மாஸ் ஹீரோக்களுடைய போஸ்டர் வெளியீடு விஜய்க்கு அதை நடந்திருக்குது. எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியலான போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க வந்து. அப்போலாம் வந்து போஸ்டர் டிசைன் இப்போவும் இருக்காங்க வந்து எடுத்து அப்போ கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஓட்டுறது. வந்து இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல இது வரணும், படத்திற்கு எதாவது சம்மந்தப்பட்டதோ அது வந்து என்ன சொல்கிறது ஒரு பாலகிருஷ்ணா படம் மாதிரியே இருக்கும் போஸ்டர். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது வந்து இந்த போஸ்டர். இதெல்லாம் ஹாலிவுட் ஸ்டைல். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹைநாக்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. சிங்கத்துக்கு மிகப்பெரிய எதிரியான விலங்கு வந்து கழுதப்புலி தான், ஹைனா தான். ஆமாம், சிங்கம் வந்து வேட்டை அடி சாப்பிட்டுட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த இறையை வந்து எடுக்கும். ஆனால் சிங்கம் பயமுறுத்தவங்கிட்டு கிட்ட போகாது. ஏன்னா ஹைனாவுடைய கடி இருக்கு இல்லைங்களா, அது எலும்பியே வந்து 4 துண்டாக்கிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹைனா கிட்ட எந்த விலங்கும் வச்சுக்காது. அது பார்த்தீங்கன்னா அப்படி சாதுவாக இருக்கும். அப்படியேப்பட்ட ஹைனாவே வந்து அடக்கி வச்சுருக்கிற லியோடா அண்ணான்ற மாதிரியான அந்த போஸ்டர் வந்து இந்த சம்மட்டிக்கு அப்புறம் வந்து 2 பல்லு தெரிக்கிற மாதிரியான ஒரு இது பார்த்தது. அதை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுவில் விக்ரம்ல சந்தனம் விஜய் சேதுபதி அவர் 2 தங்கப்பல்லு இருப்பாங்கல்ல, அந்த பல்லு தான் இது. எதிர்பார்ப்பு நம்ம திரும்பவும் சொல்றதுதான், 1000 கோடி இந்த படம் நெருங்க போகுதுன்னா இது எல்லாம் அவங்களுக்கு அந்த அந்த படத்துக்கான பெரிய ப்ரொமோஷன் தான். இதெல்லாம் வந்து அந்த ப்ரொமோஷனை மிக சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அந்த டீம். ஓகே சார், ஒரு பக்கம் இப்போ லோகேஷ் சார் வந்து என்னதான் அப்டேட்ஸ் விட்டாலும் நிறைய ட்விஸ்ட் வந்து வச்சுட்டே தான் இருக்கிறாரு இல்லைங்களா. ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இப்போ சாங்கு அந்த 2 to 2 அந்த வைபை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த வைபில் தான் இருக்காங்க. ஸோ அனிருத் சார் மியூசிக் அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா கரெக்டாக ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து விஜய், அஜித், அப்புறம் வந்து ரஜினி, கமல் தொடர்ச்சியாக ஸ்டார் ஹீரோக்களுடைய அது வந்து சூப்பர் ஹீரோக்களுடைய படமாக பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்கள்லாம் வந்து எங்கள் படத்துக்கு நீங்கள் வந்து படம் பண்ணி தர மாட்டீங்களான்றாங்க. இது என்னென்னா இந்த இன்றைய நீங்கள் சொல்லாமல் இந்த 2K கிட்ஸோட பல்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிற ஒரு மேஜிக் தான் அது. அந்த மேஜிக்கை வந்து அனிருத் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. குறிப்பாக அவருடைய படங்களில் நீங்கள் அந்த 2 to 2 அதை சொல்லியிருக்கீங்களா, அதை தாண்டி வைப் இந்த படம் வந்தவா இல்லைனா அந்த ட்ரெய்லரோ அல்லது டீசரோ வந்தப்புன்னா அந்த பிஜிஎம் பாருங்க எந்த அளவுக்கு ஹிட் ஆகும். இன்னைக்கு பேட்ட படத்துல அந்த அடிக்கிற அந்த பிஜிஎம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஜிஎம் இன்னைக்கும் வந்து எவர் கிரீன். அது அந்த மேஜிக் தெரிஞ்ச ஒரு மனிதர் வந்து அனிருத். அது தேவைப்படுது, அதனால்தான் இந்த உச்சத்துல இருக்காப்ல. அதை எல்லாரும் திரும்ப திரும்ப அனிருத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமயம் வந்து இந்த பாடலையே முழு பாடலா கேட்கும் போது இன்னும் பெரிய கொண்டாட்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணா அண்ணா வர பாடல் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இன்ட்ரோ ஒரு சமயத்தில் இந்த பாடலை போடுவாங்க. போன வந்து பெஸ்ட் படத்துக்கே வந்து அந்த பாட்டு போட்டிருக்கும்பொழுது கேன்டீன்காரங்கெல்லாம் வந்து யாரும் எழுந்து வந்து எதுவும் வாங்க மாட்டேன்றாங்க பொருளை.
இந்த பாடலுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு வரும். அது இந்த பாடலாம் வந்து குழந்தை முதல் கொண்டு எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க வந்து. அதாவது விஜய்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, அந்த மேஜிக்கை எல்லாரும் சேர்ந்து சரியாக பயன்படுத்துகிறார்கள், அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ லியோ மூவியில் வந்து ஒரு சாங் தான் வெளியில் வந்திருக்குது, ஒரு சாங் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மை தானுங்களா? உண்மைதான், ஒரு சாங் இருந்தால் ஒன்லி ஒன் சாங்னு போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு ஏன் போடுவாங்க வந்து. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது இன்னொரு பாடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா லோகேஷோடைய படங்களில் பாடல்கள் இருக்காது. ஆனால் விஜய் மாதிரியான மாஸ் ஹீரோக்கள் படத்துக்கு வந்து ஆடியோ ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி வந்து ஆடியோ வெளியீட்டு விழா, அந்த விழாவுக்கெல்லாம் அந்த பாட்டு இல்லாமல் அந்த விழாவை நடத்த முடியாது. அதை தாண்டி வந்து சோனி தான் வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கும்பொழுது இதெல்லாம் பெரிய வெளியே, நீங்கள் ஆடியோ ரைட்ஸ் போகிறதெல்லாம் பெரிய குதிரக்கொம்பாக இருக்கும் வந்து. பெரிய ஹீரோக்கள் பெரிய மியூசிக் டைரக்டர்கள் பாடல்கள் படமாக இருந்தால் தான் ஆடியோ ரைட்ஸை வாங்குறாங்க. அதனால் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பாடல் இருந்ததுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. விரைவில் அதை கூட வந்து செகண்ட் சிங்கிளாக வந்து வெளியிட்டு ஒரு தெரிக்க விடுவாங்கன்னு பார்க்கலாம்.